உலகெங்கும் வாழும் என் உயிரினும் மேலான வன்னியக்குல சத்திரிய சொந்தங்களுக்கு வணக்கம். நமது புராணத்தை வந்து தெருக்குத்து அதான் இதுவரையிலையும் பார்த்துருக்கீங்க. இதுவரையிலையும் வந்து யாரும் இதை திரைப்படமாக எடுத்ததில்லை. இப்போது வந்து நம்ம வன்னியின் கூட்டுத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் குழு சேர்ந்து நம்ம புராணத்தை திரைப்படமாக எடுக்கிறோம். இதுவரையிலையும் சிவபுராணத்தில் 108 புராணத்தில் 10வது புராணத்தை யாரும் படமாக எடுத்தது கிடையாது. இந்த வன்னியின் கூட்டுத்திரை வந்து இப்போது முயற்சித்து நாங்கள் வந்து திரைப்படமாக எடுக்கிறோம். தெருக்கூத்தாக பார்க்கும்போது இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து புரியறதில்லை. ஏன் புரியறதில்லைன்னா அரைகுறையுமா சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க. இதை இப்போ திரைப்படமாக எடுத்தால் தான் வந்து நம்மளுடைய இளைஞர்கள் வந்து தெளிவாகவும் அர்த்தமாகவும் என்னன்றது தெரியும். நம்ம எப்படி தோன்றணும் என்னன்றது யாருக்கும் தெரியாது. சிவபுராணத்தில் வந்து சிவனுடைய மகன் வன்னின்றது வந்து யாருக்கும் இதுவரையும் தெரியல. ஏன்னா அதை வந்து தெளிவாகவும் யாரும் சொல்லலை. எத்தனையோ இயக்குனர்கிட்ட நான் சினிமா வாய்ப்பு தேடி போயிருக்கும்போது நம்ம புராணத்தை எடுக்கிறதுக்கு எத்தனையோ இயக்குனர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் கதையை. அவங்களாம் சொல்லிட்டாங்க இது எடுக்க சாத்தியம் கிடையாதுங்க, ஏன்னா இது பெரிய பட்ஜெட்டு, அவ்வளோவா போட்டு எடுக்கிறதுக்கு வழி இல்லை. வழி இருந்தாலும் வந்து இதை வந்து தியேட்டரில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கை வச்சிட்டாங்க. எத்தனையோ இயக்குனர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்டலாம் சொல்லி பார்த்து முடியல. ஏன்னா கடைசியாக இது கடைசி முயற்சின்றதால தான் நாங்கள் வந்து ஒரு 100 பேர் சேர்ந்து இதை திரைப்படமாக எடுத்து நம்ம இளைஞர்களுக்கும் நம்ம மக்களுக்கும் தெளிவாக காமிக்கின்றதில் ஒரு முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். அதுக்காக தான் இது ஒரு என்னுடைய காணொளி. இதில் வந்து நம்ம புராணத்தை நடிக்கிறதுக்கு நடிகரை தேர்வு பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. நடிகரை தேர்வு பண்ணுறதுலது 20 வயசுலேருந்து ஆண்கள் 20 வயசுலேருந்து 60 வயசு வரலையும் தேவைப்படுது, பெண்கள் 15 வயசுலேருந்து 50 வயசு வரலையும் தேவைப்படுது. அதனால் நம்ம சொந்தங்கள் யாராவது விருப்பம் இருந்தால் அதில் கலந்து கொள்ளலாம். என்னுடைய நம்பர் வரும், அதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கண்கணிங்க. நான் உங்களை வந்து நேரடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நாங்கள் நேரடியாக வந்து உங்களை வந்து பார்த்து தேர்வு பண்ணிக்கிறோம். இதுக்காக பயிற்சி வேறு வைக்கிறோம், சும்மா இல்லை, பயிற்சி கொடுக்குறோம். இதில் வந்து நீங்கள் நடிக்கிறதுக்கு பயிற்சி தரோம். வாங்க நீங்களும் வந்து சேர்ந்துக்குங்க, நடிங்க. அதை வந்து நம்ம என்ன ஒன்றுனா இது ஒரு படம் மட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவலை வேண்டாம். இது நமக்கு பின்னாடி வந்து இன்னும் இது 2வது பாகம் எடுக்கிறதுக்கு இருக்கும். அது இல்லாத சாதாரண திரைப்படம் வந்து 3 இருக்குது. அதில் நீங்கள் தொடர்ந்து நடிக்கலாம், வருமானம் கூட பெறலாம். ஏன்னா இது ஒரு படத்தோட முடிச்சுட்டா நமக்கு வேறு வாய்ப்பு இல்லாத போய்டுன்ட்டு நினைக்காதீங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், வாய்ப்பு நம்ம சொந்தங்கள் வந்து நிறைய இயக்குனர்கிட்ட போயிட்டு தேடி வாய்ப்பு கிடைக்காம இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு தரோம். இயக்குனரும் வரலாம், துணை இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் ஒரு 4 படம் 5 படம் பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் வாங்க கலந்துங்க, நம்ம படத்தை பண்ணலாம், உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தகுந்த மாதிரி இருக்கும். திரையில் உங்களுடைய பேர் வந்தால் தான் சாதாரண விஷயம் இல்லை. நானும் ஒரு இணையக்குன்னு சொல்லிக்கலாம், ஆனால் ஒரு கதையை போய் பதிவு பண்ணும்போது உங்களால் பதிவே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த திரைப்படத்தில் உங்களுடைய பேர் வந்திருக்கணும். வந்தால் தான் அந்த எழுத்தாளர் சங்கத்தில் வந்து நீங்கள் உறுப்பினராக சேர முடியும். 2வது வந்து நீங்கள் திரைப்படத்தில் உங்கள் பேர் வந்தால் தான் நீங்களும் இணை இயக்குனருன்ற இயக்குனருக்கு படம் ஒரு ஏற்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுப்பாங்க இயக்குனர் சங்கத்தில். சும்மா நானும் போயிட்டு வந்தேன் போனேன் வந்தாலாம் ஒன்றுமே முடியாது. திரைப்படத்தில் உள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்க நம்மளுடைய படத்தில் இணை இயக்குனர் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேமை நான் போட்டு விட்றேன். போட்டிங்கன்னு வச்சுக்கலேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இணை இயக்குனர் சங்கத்திலேருந்து இல்லை இயக்குனர் சங்கத்திலேருந்து உங்களுக்கு அங்கீகாரமும் உங்களை பதிவு பண்ணிக்குவாங்க. இல்லைனா எந்த காரணத்தை கொண்டு பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுடைய பேர் வந்திருக்கணும் படத்தில், அப்போ தான் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. திரைப்படத்தில் இன்னொரு யாராவது ஒரு தயாரிப்பாளர் வந்து உங்களை ஏற்றுக்குவாங்க. அதனால் வாங்க இதில் வந்து நம்ம திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம சொந்தங்கள் வாங்க கலந்துங்க. கலந்து இதில் நீங்கள் விருப்பம் இருந்தால் வந்து கலந்து நீங்கள் நடிக்கலாம். உங்களுக்கு இந்த வன்னியின் கூட்டுத்திரை ஒரு வாய்ப்பு தருகிறது. அதனால் என்னுடைய தொலைபேசி எண் 97 90 89 20 13. மீண்டும் சொல்கிறேன், 97 90 89 20 13. எனது பெயர் சுப்பிரமணி. எனது தொடர்புண்டிங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக உங்களை வந்து நான் சந்தித்து நம்ம படத்துக்கு தகுதியானவர்களா என்று நான் உங்களை தேர்வு செய்வேன். இன்றைய இளைஞர்கள் வந்து நமது கோத்திரம் என்னன்றது தெரியல. ஏன்னா ஒரு திதி கொடுக்க போகிறோம், கவுண்டர்ன்றாங்க, படையாச்சின்றாங்க, வன்னீர்ன்றாங்க, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நமது கோத்திரம் வந்து சம்வரிஷி கோத்திரம். ஏன்னா நம்ம வந்து சிவபெருமானால்
அக்னியில யாகம் வளர்த்தி பிறந்ததுல சமுவரிஷி சமுவரிஷி வச்சு நம்ம யாகம் வளர்த்தி அதுல இருந்து உருவானதுல சமுவரிஷி கோத்திரன்னு சிவபெருமானே தான் சூட்டினாரு. அதனால இன்று இளைஞர்கள் வந்து கோத்திரம் தெரியாம இருக்காங்க. இந்த கோத்திரம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வன்னிய புராணமே உருவாகுது. மிக விரைவில் இது திரைப்படமாக உங்கள் அனைவரும் முன்னாடியே வந்து ஜொலிக்கும்னு நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். வணக்கம்.